அன்பு நண்பர்களே, மீண்டும் வேல் சுபயோகம் யூடியூப் சேனல் மூலம் தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் சுப்பிரமணிய சுவாமியின் இறையொருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய பதிவில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். முதல் முதலாக வேல் சுபயோகம் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். என்னுடைய அடுத்த பதிவு உங்களுக்கு வந்தடையும். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள். முன்பு ஜாதகம் கணிக்கப்படாமல் பெயர் ராசி மற்றும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் முன்பு பூக்கட்டி பார்க்கும் நிகழ்ச்சி மூலம் ஆண் பெண் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அவர்களின் நல்லாசியுடன் திருமண பந்தத்தில் இணைந்து இல்லறம் நல்லறமாக வாழ்ந்தனர். தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆண் பெண் இருவாளரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கலாச்சாரத்திலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் விதமாக வளர்ச்சி கொண்டுள்ளனர். எனவே பெண்ணிற்கு திருமணம் செய்ய முடிவு செய்யும் பெற்றோர்கள் பெண்ணின் மனநிலையை ஆராய்ந்து பின்பு ஜோதிடரும் வியாழ நோக்கம் உள்ளதா, செவ்வாய் தோஷம், காலதர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், கோச்சாரத்தின் சனியின் நிலை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பின்பு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் தெரிவு செய்து அந்த ஜாதகத்திலும் தோஷம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை தெரிவு செய்து பின்பு முடிவு செய்ய வேண்டும். சரி, இனி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பெண்ணுக்கேற்ற ஆண் நட்சத்திர ஜாதகம் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். பூரட்டாதி, அஸ்வினி, பரணி ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகச்சிறப்பான நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு. மிருகசீரிஷம், புனர்பூசம், உத்தரம், சித்திரை, விசாகம், அனுசம், கேட்டை, அவிட்டம், உத்தரட்டாதி ஆக இந்த ஒன்பதும் சிறப்பாகும். கார்த்திகை, மூலம், ரேவதி, பூசம், ஆயில்யம் இவை நான்கும் மத்தியமம் ஆக உள்ளபடியால் தங்களுடைய பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திர ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து திருமண ஏற்பாடு செய்து மகிழ்ந்திருங்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சரியான வரணமைந்து இருமணம் இணையும் திருமணம் நறுமணம் கமல எல்லாமல்ல இறையர்களும் பெரியோர்களும் நல்லாசிகளும் மங்களகரமான வாழ்க்கையை அமைந்திட வேண்டும். இனி அடுத்த பதிவில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.